Hi students, இப்ப இன்னொரு NEET ப்ராப்ளத்தோட உங்களை நான் மீட் பண்றேன். நான் அந்த ப்ராப்ளம் படிக்கிறேன் பாருங்க. The motion of a particle along a straight line is described by equation x is equal to a plus 12t minus t cubed, where x is in meter and t is in second. The retardation of the particle when its velocity becomes zero is given by a 24 meter per second square, b 0, c 6 meter per second square, and d 12 meter per second square. So, you can see that you can take it. Now, if you take it, you can see 12 meter per second square. நம்மளுக்கு தெரியும், இந்த அவனே கொடுத்துருக்கான். அது முதல்ல எழுதிங்க, x is equal to a plus 12t minus t cubed னு நமக்கு கொடுத்துருக்கான். இந்த இத வச்சுதான் நம்ம இங்க செய்ய போறோம். இப்ப பாருங்க, நீங்க இப்ப வெலாசிட்டி கண்டுபிடிக்க அவன் ரிட்டார்டேஷன் கேட்கலாம். அவன் கேட்கறது ரிட்டார்டேஷன் கேட்கறான். நம்ம முதல்ல ஒன்னு ஒண்ணா தானே வர முடியும். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வெலாசிட்டி வேணும்னா b is equal to dx by dt ன்னு போட வேண்டியிருக்கும் உங்களுக்கு, இல்லீங்களா? So which is equal to d by dt of a plus 12t minus t cubed அப்படின்னு போட போறீங்க. இப்ப வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இல்லீங்களா, t இது ஜீரோ ஆயிடும், இது என்ன ஆகும்? So this is equal to 12 னு மாறிடும். T power 1 இருக்கீங்களா, 1 into 2, 12 into T power 1 minus 1, 0, அப்ப இந்த எழுதிக்கு இது போற 0 உங்களுக்கு தெரியும். சோ மைனஸ் இது வந்து 3 T square ஆயிடும். இதுதான் வந்து வெலாசிட்டி. இப்ப எனக்கு வெலாசிட்டி கிடைச்சிருச்சு, எனக்கு தேவை என்னது? ரிட்டார்டேஷன். இங்க பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்றான், ரிட்டார்டேஷன் when its velocity becomes 0 னு சொல்றான். அப்ப இந்த இது அப்படியே நீங்க என்ன பண்ணிடலாம், 12 is equal to minus 3t squared is equal to 0 னு அவனே கொடுத்துருக்கான். அப்ப இதுல நீங்க என்ன பண்ணலாம், 3t squared is equal to 12 பாருங்க, மைனஸ் சந்தர்ப்பமா இது மைனஸ் தான், அது பிளஸ் மாறிக்குது. சோ டி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்வல் டு டி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்வல் டு 12/3 ஆர் விச் இஸ் ஈக்வல் டு 4 ஆர் t is equal to root 4 which is equal to 2 seconds. 2 seconds ennu patirundichu. T vandu time 2 seconds. Ipo ungalukku therana retardation acceleration. Acceleration vandha a is equal to dv by dt. Idu theriyum. Which is equal to d by dt of v ku bala enna irukku? Nam enna kadasi pannanum? 12 minus 3t square. Idha kondu vandhinga. Ipo idha differentiate pannunga. இது வந்து கான்ஸ்டன்ட்னா ஜீரோ தான், டி இல்ல வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதனால. அப்ப என்ன ஆகும்னா மைனஸ் அந்த மைனஸ் விட்டுறாதீங்க, 2 × 3 6t அப்படின்னு கிடைக்கும் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் புரிஞ்சிருச்சீங்களா? டைம் ஏற்கனவே எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 2 செகண்ட்ஸ். அப்போ மைனஸ் 6 × 2 which is equal to minus 12 meter per second square கிடைக்குது. ஆனா ஆக்சலரேஷன் தான் மைனஸ் 12 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ரிட்டார்டேஷன் அதுக்கு ஆப்போசிட் இல்லீங்களா, பிளஸ் 12 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடா தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் கிளிக் பண்ணேன். சோ இதுதான் ஒரு அருமையான ஒரு கான்செப்ட். அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து இன்னொரு நீட் ப்ராப்ளத்தோட மீட் பண்றேன். மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.